ஹலோ வணக்கம் இது உங்கள் சாண்டி வெல்கம் டு சென்னை தமிழட்சி ஃபிட்னஸ் அண்ட் கோச்சிங் ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வார வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு கேட்குறீங்களா ஜாயின்ட் பெயின்ஸ் ஜாயின் பெயின்ஸ் இப்போல்லாம் முதியவர்களுக்கு இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்குமே வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம உணவில் இப்போ அதுக்கு உண்டான ஒரு சத்துக்கள் இல்லை எல்லாமே ஹைப்ரிட்டாக இருக்குது எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்தாலும் உணவுகள் அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் நமக்கு வருதான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதனால் போன் டென்சிட்டி நமக்கு இருக்கிறதில்லை இதனால் நம்ம ஆர்டிஃபிஷியலான விஷயங்களெல்லாம் தேடி போகிறோம் ட்ரிங்க்ஸு இப்போ வந்து போன் டென்சிட்டிக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் வருது புரோட்டீனுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் வருது இந்த மாதிரி தனித்தனியான ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயத்தை தான் நம்ம தேடி போகிறோம் இதனால் நமக்கு நேச்சுரலான வழியில் போன் டென்சிட்டிக்கா இல்லை நம்மளோட உடம்பு உள்ள நியூட்ரியன்ஸ் ஏற்கிறதுக்கு உண்டான உணவு உணவுகள் வந்து சத்தானதான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது போன் டென்சிட்டிக்கு இந்த ஜாயின்ட்ஸ் பெயின் இருக்கிறதுக்கு என்ன நம்ம நேச்சுரலாக பண்ணலாம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் கூடியமான வரைக்கும் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணுவோமே அப்படியும் இல்லை ரொம்ப ஹெவியான பெயின் இருக்குன்னா நம்ம நெக்ஸ்ட் இது நம்ம டாக்டர்ஸ்கிட்டையும் மெடிசன்ஸையோ எடுத்துப்போம் ஸோ எந்த மாதிரி நேச்சுரல் வேவை நம்ம பண்ணலாம் எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம்ன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க போய் வீடியோவில் பார்க்கலாம் join pains மூட்டு வலிகளுக்கெல்லாம் இயற்கையாக என்ன செய்யலாம் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறது தாங்க டர்மரிக்கை டேர்னபரிக் ஒரு ஆன்டிபயாட்டிக் ஒரு கண்டென்ட்டும் நல்லாவே தெரியும் டர்மரிக் நார்மலாகவே வீக்கத்தை குறைக்கும் அதுவும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்க பிளாக் பெப்பர் பைப்பரின்ன்ற ஒரு பிளாக் பெப்பரில் இருக்கிற ஒரு கன்டென்ட் உங்களோட வி வலி வீக்கத்தையும் உங்களுக்கு கம்மி பண்ணும் இரண்டாவது யூகலிப்டஸ் ஆயில் நீங்கள் எந்த மாதிரியான மூட்டு வலி தைலத்தையும் எடுத்திருந்தாலும் அது நைன்டி பர்சன்டேஜ் யூகலிப்டஸ் ஆயில் தான் இருக்கும் பாக்டீரியா வைரஸ் எதிர்ப்பு தன்மை கொண்டது வீக்கம் வழியை போக்கும் சூடான குளியலும் சேர்க்கறதுனால நமக்கு மல்சில்ஸ் உடம்பு பெயினை ரிலாக்ஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேப்பரைஸும் பண்ணலாம் நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் கிடைக்கும் அடுத்து பார்க்க போகிறது கற்றாழை அலோவேரா அலோவேராவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் கேரில் அலோவேரா இல்லாத ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸே இருக்காது இது என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட் போலவே உடம்பில் இருந்து ஃப்ரீ ராக்டிகல்ஸை அகற்ற உதவுகிறது மற்றும் மூட்டின் வீக்கம் வலி விரைப்பை குறைக்கும் இது மட்டும் இல்லாமல் கோல்ட் மசாஜ் ஐஸ் கியூப்ஸ் மாதிரி ஐஸ் க்யூப் பேக்கில் போட்டு அந்த கோல் மசாஜும் நீங்கள் பண்ணலாம் இது நரம்பு தூண்டுதல் ஃபங்க்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணுது இதனால் உங்களுக்கு வலி ரிலாக்ஸும் கிடைக்கும் இது இல்லாமல் சில பேருக்கு வந்து ஹாட் வார்ம் மசாஜும் நீங்கள் பண்ணலாம் இது புண் தசைகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் கடினமான மூட்டுகளை தளர்க்கவும் இது யூஸ் ஆகுது இது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி பெயின் கில்லர்ஸ்லாம் நிறைய எடுக்காமல் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னா அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வலிகளை குறைக்க யூஸ் ஆகுது ஆனால் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்க போகும்போது நல் வெல் ட்ரெயின்டு சர்டிஃபைட் ப்ராக்டிஷனராக போய் தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம வந்து சாப்பாட்டிலலாம் கம்மி பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் பெயின்ஸுக்கு இந்த வீக்கத்துக்கு எல்லாம் என்னன்றத பார்ப்போம் இப்ப பார்க்க போறது ஃபர்ஸ்ட் சால்ட் சோடியம் நம்ம உடம்புக்கு நல்லது தான் ஆனால் அது ஒரு அளவாக தான் சாப்பிடணும் அந்த சால்ட் என்ன பண்ணதுன்னா செல்களில் தண்ணீரை வந்து நமக்கு உடம்புல தக்க வைத்துக்குது இதனால நீர் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் இரண்டாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வறுத்த உணவை தவிர்க்கணும் இது ஃபேட் அதிகமாகிறதுனால பாடி வெயிட் அதிகமாகும் அந்த பாடி வெயிட் எங்க நிற்கும்னா உங்களோட கால் மூட்டுகள்ல தான் உங்களுக்கு அதை காமிக்கும் அதனால ஃபேட் ஐட்டம்ஸும் கம்மி பண்ணணும் மூன்றாவதாக பார்க்க போகிறது சர்க்கரை சர்க்கரை ரிலேட்டடான கேக்ஸ் குக்கீஸ் இந்த பேக்கரி ஐட்டம் கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸை நீங்கள் சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இது ஏன்னால் இது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு கம்மி பண்ணது பலவீனமாகவும் ஆக்குகிறது இது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் ஃப்ளோர்ஸ் வெள்ளையாக இருக்கிற இந்த மைதா மா மாதிரி இருக்கிற அந்த மாவுகளை வந்து நீங்கள் சாப்பிட்றத தவிர்க்க என்னென்னா இதில் ஈஸ்ட் கலக்கிறதுனால உங்களுக்கு வலியை வந்து இது பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் பால் சம்மந்தமான டெய்ரி பொருட்கள் இதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இது மூட்டு வலிக்கு வழிவகுக்கும் அதிகமாக ஓகே இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் என்றால் இந்த ஸ்ட்ரெச்சிங்க்கான எக்ஸசைஸ் மூட்டு வலி ஸ்ட்ரெச்சிங்க்கான எக்ஸசைஸ் என்ன என்னன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாயின்ட் பெயின் மொபிலிட்டி எக்ஸசைசஸ் இது எல்லாமே நீங்கள் நேம் ஞாபகம் வச்சுக்கணுன்னு இல்லை அந்த மூமெண்ட்ஸ் மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேம் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் இது வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும் போது நமக்கு தசைகள்லேருந்து எலும்பு வரைக்கும் நல்லாவே கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகும் இது பேர் ஹேம் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் இப்போ பார்க்க போகிறது ஹாஃப் ஸ்குவாடு இது ஹாஃப் ஸ்குவாடு மூட்டு வலிகளுக்கும் இது வந்து ரிலாக்ஸாகவே இருக்கும் ஹாஃப் ஸ்குவாடு இது பேர் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹீல் அண்ட் காஃப் ஸ்ட்ரெச் ஹீல் அண்ட் calf ஸ்ட்ரெச் இப்போ பார்க்க போகிறது விண்டு ஷீல்டு வெய்பாக மூமெண்ட்ஸ் மாத்திரம் நல்லாவே பார்த்துக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது காஃப் ஸ்ட்ரெச் நம்ம காஃப் கீழே இருக்க முட்டிக்கு கீழே இருக்க அந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு உண்டான ஸ்ட்ரெச் இப்போ பார்க்குறது சைட் லெக் ரைஸ் எப்படி பொசிஷன் மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ் என்ன காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததா இது எல்லாமே ஜாயின்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் தான் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் த்ரீ செட்ஸ் ஒரு செட்ஸ்க்கு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் வயதானவர்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவு கம்ஃபர்டபுளாக பண்ணலாம் இது எதற்காக சொல்கிறேன்னா இப்போ எல்லாருமே நம்ம ஒரு வழிநாளே உடனே வந்து பெயின் கில்லர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்போமே இயற்கையாக செய்து பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது நல்லது ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்களுடைய நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா டபுள்யூ டப்ளியூ டாட் சென்னை தமிழச்சி டாட் காம் சைட்டில் போய் பார்க்கலாம் சாண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சைனிங் ஆஃப்